ஒரு ரூம் மேட்ச் தான் இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். இந்த ரூம் மேட்ச் என்னென்னா ஃப்ரெண்டு கூட தான், ஃப்ரெண்டு கூட தான், ஆனால் ஒன் டாப் மேட்ச்சு. எந்த கண்ணை வேணால் எடுக்கலாம், ஆனால் ஒன் டாப் மட்டும் அடிக்கணும். டபுள் பேரில் என்னன்னே தெரில, ஃபுல் ரெட்டாக தான் விழுகும். நானும் தூக்குவேன், இந்த மேட்ச்சு பூரா ஹெட்டாக தான் விழுகும். உடம்புல ஒரு அடி படும், ஆனால் அவ்வளோவா இது நாக் ஆக மாட்டாங்க. ஆனால் பூரா தூக்குவேன், கரெக்டாக மண்டையிலே விழுந்துடும் டம்பு டும்முன்னு. எனக்கே ஆச்சரியமாக போச்சு, என்னடா ஏன் சொல்லி அப்படி விழுகுது அப்படின்னு ஆச்சரியமாக போச்சு. ஆனால் எப்போயுமே இப்படி விழுகாது, இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இப்போ தான் அடிக்க வருது கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணியிருங்க மாப்பிள்ளைகளா. அப்புறம் யாராச்சும் என் கூட ரூம் மேட்ச் எதுவும் விளாடணும்னா மெஜேஸ் பாக்ஸில், ப்ரோ நான் உங்கள் கூட ரூம் மேட்ச் விளாடணும்னு மெஜேஸ் பண்ணிடுங்க. ரூம் கார்டு இருந்தால் மட்டும் மெஜேஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரத்தில் எங்கள் கில்டுக்காரங்க என்னான்னு தெரில, ஏத்தில் மூணு பெட்டியோடு நிப்பாட்டிட்டாங்க. ரூம் கார்டு இருந்தால் மெஜேஸ், உங்கள் மெஜேஸை கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்து எப்போ நாள் ரூம் மேட்ச் விளாடுவோம், அப்படியே உங்கள் ஊர் இது உங்கள் ஐடி இது அனுப்பிச்சி விட்ருங்க நம்பரு. அப்போ தான் இது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு கொடுத்து இன்வைட் பண்ணுறேன், விளாடுவோம் ரூம் மேட்ச் ஏதாச்சும். இந்த மேட்ச் இங்கே வாருங்க, நாக் ஆயிருவேன். ஆனால் ரெட்டு குழுவும் நாக் ஆயிருவேன். என் ஃப்ரெண்டு அடிச்சிருவார், அடிச்சுட்டு ரிவ்யூ அடிச்சிருவாப்புல. இந்த நல்லா இருக்கும், ஆனால் இந்த மேட்ச் நல்லா மூமெண்ட்டு கொடுத்து நல்லா தரமாக விளாண்டுருக்கோம். அவங்களும் சரி நாங்களும் சரி மூமெண்ட்டு கொடுத்து நல்லா விளாண்டுருக்கோம். குழாலெலாம் சரு சருன்னு சுற்றி நான் அடித்தது பூரா ஃபுல்லு ரெண்டு தான். இப்போ அந்த அங்கே போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தர் தான் என் பேர் டீமால் ஒருத்தரும் நாக் அடிச்சிருவார். தப்பி ஒரே அடி தான் மண்டலே கரெக்டாக விழுந்துடும். இந்த மேட்ச் தான் என் டீமால் செத்து போயிட்டாப்புல, என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டாப்புல. சரி ரெண்டு பேர் எப்பறம் அடிக்க போகிறோம்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஒருத்தனை தூக்கியும் விழுகாது, இந்த டபுள் பேரில் பாடியில் விழுவும் சாக மாட்டாங்க. திருப்பி அடிப்பேன், நான் ஏறாது மண்டைக்கு ஏறாது. திருப்பி இந்த அடிப்பேன், ஒருத்தன் நாக் ஆகிட்டேன் டவுன் ஆகிட்டேன். ஒருத்தன் இந்த இன்னும் ஒருதே ஒருத்தன் தான் அவனை முடிக்க போகும்போது கரெக்டாக தவிய நீ அடிக்க வரையும். நல்ல வேலை அவனை முடிச்சுட்டு டக்குன்னு குழாவில் சுற்றிட்டு இங்கிட்ட வந்துடுவேன். இங்கிட்ட வந்து குழாவில் சுற்றிட்டு மெடிக்கிட்ட போட்டுக்கிட்டு இருப்பேன், ஏறி வந்துடுவேன். சரி நம்மளும் ஏறி போக முடியாது, ஒரு மெடிக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு போய் அடிப்பேன். ஏறாது பாடியில் தான் விழுவோம், பாடியில் விழுவச்சு. ஃப்ரெண்டு வேறு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் நசன் நசன்னு, அதான் சுற்றி போட்டு உட்காந்துருவேன். சரி தூக்குவேன், ஃபுல் ரெட்டு விழாமல் கொஞ்சம் தான் விழுவோம். ஆனால் ஹெல்மெட்டை தெரிச்சிடும் அவனுக்கு. சரி இங்கிட்ட சுற்றி அடிச்சிட்டோம்ல இங்கிட்ட வரட்டுன்னு வருவேன், பார்த்தா எலிமினேட் ஆகிட்டான். என்ன ஆச்சுன்னு தெரில, எலிமினேட் ஆகி போயிட்டான். இங்கே கூட இவனுக்கு ஃபுல் ரெட்டு விழுவோம். டவுன் பண்ணிட்டு நேரம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிடுவேன். ஃப்ரெண்டு செத்துருவாப்புல, சரி இன்னொருத்தையும் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை மண்டையில் அடிப்பேன். மண்டையில் அடிச்சுட்டுங்கிட்ட வருவேன், திருப்பி அவனை எலிமினேட்.